Malah itu tadi mulai melucut. பத்துனது 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கோச்சிருச்சு பாருங்க. அம்மா ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டால் 5 கிலோ வர்றதுன்னு சொல்லு. அதிகபட்சம் சாதாடு பழம் போட்டிங்கன்னா 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ. இது ஒன்ஸ் ஹீட் ஏறக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் அடிக்கவே வேண்டும். ஆமாம் ஆமாம். இப்போ வருங்க கொஞ்சம் குறையும், மூடணும்னா குறையும். திறந்துட்டு கப்பு நடிக டோரே திறந்தாலும் புகை வெளியே வரல பாருங்க. ஒரு துளி வராது, விளக்கு மாதிரி எரியுது பாருங்க. அப்படி அழகா விறகு புகையே வராது. விறகு இதில் வந்து இப்போ இருக்குது, சூடு வராது. 24 மணி நேரம் எரிஞ்சாலும் சூடு வராது. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஆனால் விறகு அடுப்பில் நிற்க முடியாது. ஆனால் உங்களை அடிக்க இப்போ சாதாரணமாக ஸ்டீல் எல்லாம் வெளியே போட்டோம்னா கையிலே தூக்க முடியாது. இது 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது, அப்படியே தான் சூடே வராது. இது பூஜைக்கணும், ஒன்றும் பிரச்சனை குறைக்கணும்னா. ஆனால் மதுரை இது வந்து தாமரைப்பட்டி தானே, தாமரை புது தாமரைப்பட்டி அண்ணாச்சி அருண் ஹோட்டல் புது தாமரை. ஆமாம் இல்லை சும்மா வருது, சின்ன ஜஸ்ட் நம்ம மெயின் வீடியோ வந்து அதை எடுப்போம். எல்லாம் பலகாரம் பொருள் நடத்துல ஓப்பனிங்க்கு சும்மா ஜஸ்ட் உங்ககிட்ட வருது. மீனாட்சி காஃபி பார் ஃபஸ்ட்டு நம்ம கடை இருந்தது மீன் அங்கே அஜய் இங்கே அருண் ஹோட்டல். அருண் ஹோட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அடுப்பு எரியுது, புகையே உங்களுக்கு வரல. ஸ்டார்டிங்னால என்ன போச்சுன்னா சுத்தமாக புகையே வராது, வெறும் பைப்பு தான் நிற்கும், கேஸ் அடுப்பு மாதிரி எரியும். இப்போ அப்படியே கம்மியாச்சு பார்த்தீங்களா பொல்யூஷன். ஜம்முன்னு அண்ணனுக்கு பயிலர் எல்லாம் 5-5 கிலோ 5-5 கிலோ விறகுது ஒரு நாளைக்கு. இல்ல யூடியூப் அப்ப அது போடல, போட்டுக்கோ யூடியூப்ல சும்மா அது ஓபனிங் ஒரு ஜஸ்ட் வருது. அண்ணத்தனி கூப்பிடுவோம். சட்டை போட்டு நாட்டாம ரெண்டு கனவு யூடியூப்ல வந்துட்டே இருப்பீங்க, இந்தியா பூரா போகும். இப்படி நீங்க அடுப்பு நடிப்பு வெயில் இப்போ பழிச்சுன்னு தெரியும் அண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இருக்காரு. இன்னும் 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ண போறீங்க பண்ணிடலாமல? கண்டிப்பாக அது கஸ்டமரோட ஆசீர்வாதம் வேணும். ஆமாம் சும்மா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம், கண்டிப்பாக தெரியாது. இதே பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பெருமை புகழ் எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கு 2வது தான் உங்க அடுப்பு கொடுத்தாச்சுன்னா உங்க அடுப்பு நம்ம கடமை. ஏதோ கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நம்ம முறையாக பயன்படுத்தி
எல்லாருக்கும் ஒரு திருப்தியா ஒரு சேவை மனப்பான்மையோடு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்னாச்சு அது போதுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ணாச்சி வந்து அந்த முயற்சி புதுமையை பண்ணணும். ரெண்டாவது வந்து இப்போ நிறைய இப்போ கேஸுக்கு எல்லாம் டிமாண்டு எவ்வளவோ ஃபியூச்சரில் வந்து கேஸ் கிடைக்காம போகும். அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. மெயின் பாயிண்ட் என்னென்னா ஒரு முன்னோடியாக இருக்கார், எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கார் அண்ணாச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் நம்ம நேரில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அண்ணாச்சி போட்டுடலாம் யூடியூப்பில். எதனால அவர் அவர் நம்பர் கொடுத்து அவர் பார்த்துக்குவார். கஸ்டமர் டவுட்னாலும் நம்ம சொல்கிறதோட அவங்க கேட்டுட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்துக்கிட்டு எப்படி பார்த்துட்டு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஆமாம், நம்ம நம்மளுக்கு பெருமையை நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து முறையில்லை. நான் வந்து பொதுவாக மார்க்கெட்டிங் போகிறதே இல்லை, அண்ணாச்சிக்காக தான் வந்தேன். அவர் நல்ல மனசுக்கு. ஆமாம்.